ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், ஸோ இந்த வீக் நடந்த இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபோரினுடைய வைல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரியன் தான் வந்துட்டு ஜெயிச்சு அவங்களும் ஆறாவது ஃபைனலிஸ்டாக வந்துட்டு ஃபினாலைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆறு ஃபைனலிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த வைல்ட் கார்டில் ஆண்ட்ரியன் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா எலிமினேட்டே ஆயிருக்கவே கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு போட்டியாளர் தான். ஸோ ஃப்ரம் தி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே இம்யூனிட்டி வந்துட்டு ஜெயிக்கலாமே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க எலிமினேட் ஆனது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. பட் ஒரு வழியாக வைல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்க வந்துட்டு ஜெயிச்சு அந்த வருத்தத்தை எல்லாமே இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அண்ட் கண்டிப்பாக ஆண்ட்ரியன் தவிர வேறு யார் ஜெயிச்சிருந்தாலுமே ஃபேன்ஸ் பயங்கரமாக பொங்கியிருப்பாங்க. ஈவன் எல்லாருமே வந்துட்டு நல்ல குக்ஸ் அப்படின்னாலுமே மற்ற எல்லாரோட விடவும் கம்பேர் பண்ணும்போது, ஈவன் இந்த ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிற அந்த அஞ்சு பேரோடைய கம்பேர் பண்ணும்போதுமே ஆண்ட்ரியன் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக் தான். ஸோ அதனால் அவங்க எலிமினேட் ஆகி அதுவே தாங்க முடியல, ஸோ இந்த வைல்ட் கார்ட்லேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் பயங்கர அப்செட் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த வைல்ட் கார்டில் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அதே போல் இந்த வைல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியன் அண்ட் நம்ம விஜய், விஷால், ஷெரின் இவங்க எல்லாருமே ரொம்பவே செம்மையாக சமைச்சிருந்தாங்க. ஸோ பட் ஷெரின் அண்ட் விஷாலை விடவும் நம்ம ஆண்ட்ரியன் பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் அவங்க வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃபைனலிஸ்ட் ஆறு பேருக்குமே நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆறு பேரில் வந்துட்டு யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக இப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர கான்வர்சேஷன் எல்லாமே போயிட்டுருக்குது. ஸோ எல்லாருமே ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் த்ரீ இதில் நாம் எடுத்தோம் அப்படின்னா விசித்ரா, ஆண்ட்ரியன் அண்ட் சிவாங்கி. ஸோ இவங்க மூணு பேரும் உண்மையிலேயே மற்ற இந்த ஆறு பேர் கம்பேர் பண்ணும்போது இவங்க மூணு பேர் இருந்தாப்பா பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இவங்க மூணு பேரில் ஒருத்தங்க தான் வந்துட்டு டைட்டிலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அண்ட் வந்துட்டு இவங்க தான் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஜெயிச்சாதான்ப்பா இந்த ஷோ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த குக் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுடைய ஃபேவரட் குக் யார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.